அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பர்சனல் லைஃப் அங்கிருந்து ஒரு எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்பைரல் அதுல வந்து கிளம்புது, ஒரு சின்ன சம்பவம் அது என்னென்னவா மாறுது அப்படின்றது வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இருந்தது. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், எனக்கு நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு அப்படின்னா. அப்புறமா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் படம் பார்த்தேன். படம் பார்த்தா அதுல நிறைய பேர் நல்லா நடிச்சிருந்தாங்க. தீனா சொன்னாரு அவருக்கு நடிக்க தெரியாது, கூத்து படம்லாம் போனோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தப்போ தீனாக்கு வந்து ஒரு ஒரு நேச்சுரல் ஃப்ளேர் இருக்கு, அந்த இன்ஹிபிஷன்ஸே இருக்காது. அவர் இங்க என்னவா இருக்காரோ கேமரா முன்னாடி அப்படியே தான் இருப்பாரு, டைலாக் முன்ன பின்ன வருமா இருக்கும். மற்றபடி வந்து அந்த கேமரா நார்மலா நமக்கு எல்லாருக்குமே கேமரானா ஒரு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். தீனாக்கு வந்து அந்த பயம் இருந்தாலும் இல்லாத மாதிரி கேமரா முன்னாடி நிக்க தெரியும். அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஆர்டிஸ்டுக்கு நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அது உங்ககிட்ட நிறைய இருக்கு, நீங்க வந்து ரொம்ப நல்லா தான் பண்றீங்க, அதனால நீங்க அப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ண வேணாம் நினைக்கிறேன் நான். அண்ட் படத்துல வந்து எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஐ ரியலி லைக் இட். மியூசிக் வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. ஒரு மொமெண்ட் வந்து இட் இஸ் அ வெரி இன்டென்ஸ் பர்சனல் ஸ்டோரி, இன்னொரு மொமெண்ட் வந்து இட்ஸ் அ த்ரில்லர். எல்லாமும் சேர்ந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மா இருந்தது. அண்ட் அது படம் நல்லா இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதை சேர்ந்து பண்ணலாமான்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்தது. நான் பண்ணலாம், இப்போ நம்ம சேர்ந்து பண்றது வந்து இஃப் இட்ஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ டு தி ஃபில்ம் டெஃபினட்டா நான் வந்து நம்ம பண்ணலாம், எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு. பிகாஸ் எல்லாருமே த ஹோல் க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கண்டென்ட்டை எவ்வளவு பெஸ்டா பிரசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணிருக்காங்க. அண்ட் ரமேஷ் வந்து இப்ப அவர் சொன்ன மாதிரி, அமீர் சொன்ன மாதிரி, எப்பெல்லாம் வந்து நான் வந்து இப்ப அவருக்கு படம் காட்டணும்னா, இப்ப வட சென்னை காட்டணும்னாலும் சரி, அசுரன் காட்டணும்னாலும் சரி, விடுதலை காட்டணும் சரி, விடுதலை டூ பாக்குறதுனாலும் சரி, ரெண்டு பேரும் ஒன்னாதான் வருவாங்க. பார்த்தா அவருடைய அனுபவம், அவருடைய மெச்சூரிட்டி அது ரொம்ப அழகா ஜட்ஜ் பண்ணி சொல்லுவாரு. எனக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காட்டுறதே இருக்குன்னா படம் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஏதாவது சீன் மாற்றலாம், ஏதாவது டைலாக் மாற்றலாம், இதில் ஏதாவது புதுசாக சீன்ஸை வெளியே எடுத்துணுமா இல்லை புதுசாக ஆட் பண்ணணுமா அப்படியான டிஸ்கஷன்ஸ்க்கு தான். எப்போவுமே வந்து அவர் எப்போ படம் பார்த்தாலும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப வேலிடான சஜஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸலன்ஸோட இந்த படத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் all of them எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. all actors have done the best. எனக்கு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு ஒரு படமா இருக்கு. ஆமா, அமீர் ஆக்டரா நல்லா பண்ணியிருக்காரு அந்த படத்துல அப்படின்றது. அவர் நடிக்க கூடாதுன்னு சொன்ன ராம்ஜி அதை ஒத்துக்கிட்டு இருக்க மாதிரி கன்வின்சிங்கா எல்லாருமே அந்தந்த ரோல்ஸ் கன்வின்சிங்கா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவர் அமீர் சொன்ன மாதிரி சரணோட அந்த லாஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து ஒரு எமோஷனலான போர்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ.